வணக்கம். சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் வாங்கலாமா விற்கலாமா, டார்கெட் என்ன எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்னன்ட்டு வரும். இப்போ பை பண்ணலான்னா க்ரீன் கலரில் வரும், என்ன பாயிண்டில் வாங்கலாம், டார்கெட் 1 என்ன 2 என்ன, ஸ்டாப் லாஸ் என்னன்னு வரும். செல் பண்ணலான்னா என்ன பாயிண்டில் விற்கலாம், டார்கெட் 1 என்ன 2 என்ன, ஸ்டாப் லாஸ் என்னன்ட்டு வரும். ஸோ இப்போ Jan 5 மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு. நம்ம January 4 பார்க்கலாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா January 4 நைட் 11:30க்கு 3492ல பைக்கால் வந்திருக்கு. பைக்கால் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 3506 வரைக்கும் ஏறி இருக்குது. ஸோ இதில் நம்மளால் ஈஸியாக ஒரு 10 points வந்து ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்க முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா 855க்கு செல் கால் வந்திருக்கு 3539ல். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் பக்கத்தில் வரைக்கும் போயிருக்கு, பட் ஸ்டாப் லாஸ் ரீச் ஆகலை, டார்கெட்ஸ் தான் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ இதில் ஈஸியாக ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணியிருக்க முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் பைக்கால் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3559ல் வந்த பைக்கால் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ இது நமக்கு 815க்கு வந்திருக்கு. அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்க்கலாம், 745க்கு வந்திருக்கு 3553க்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா 3520 வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ இதுலேயே நம்மளால் ஈஸியாக 10 points வந்து ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்க முடியும். அதுக்கு ப்ரீவியஸாக 7 o'clock பைக்கால் வந்திருக்கு 3545ல். இது பார்த்தீங்க அப்படின்னா 3585 வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. ஸோ நேற்று நல்ல மூவ்மெண்ட் இருந்தனால நல்லாவே வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாற்றி கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். செல் பண்ணலான்னா ரெட் கலர், பை பண்ணலான்னா க்ரீன் கலர், டார்கெட்ஸ் என்னென்னா ஸ்டாப் லாஸ் என்னென்ட்டு வரும். இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். அதே இப்போ நம்ம வந்து டார்கெட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். ஸோ இப்போ இது பார்க்கலாம், டார்கெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரேமை இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் 3590ல் செல் கால். ஸோ டார்கெட் 2 வரைக்கும் வந்தால் போதும் நமக்கு 20 points வந்து கிடைக்கும். ஸோ 3590ல் செல் கால் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகவே இல்லை, நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கு 3460 வரைக்கும். ஸோ இது உங்களுக்கு நேற்று வந்து 3 o'clock வந்து வந்திருக்கு. ஆனால் ஒரு விஷயம் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 20 points ப்ராஃபிட்ஸ் எடுக்கலாம். பட் இதில் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ட்ரிஸ் வந்து குறைஞ்சிரும். நேற்று பார்த்தீங்கன்னா மொத்தமே 2 entry தான் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மாறிடும். ஸோ இங்கே பாருங்கள் பைக்கால் வந்திருக்கு, மார்க்கெட் வந்து ஏறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நேற்று ஓப்பனிங்கில் ஒரு entry, மிட் ஆஃப் த டேயில் ஒரு என்ட்ரின்ட்டு 2 entry தான் வந்து வந்திருக்கு. ஸோ 2 entry இல்லாட்டி 3 entry தான் உங்களுக்கு வந்து டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணையில் கிடைக்கும். உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக என்ட்ரிஸ் கிடைச்சாலே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணியும் இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு ஸ்கேல்பிங் மெத்தடில் ஒரு குயிக்காக டக்குன்னு ட்ரெண்டு மாறுற ஒவ்வொரு தடவையும் ஒரு 10 points ப்ராஃபிட் எடுத்துகிட்டே போகணும்னு நினச்சிங்கனாலும் இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டைம் ஃப்ரேமை ரெடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் வந்து டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.